வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நிஷா தரணீஸ்வரன். நாட்டின் சூழவுள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வங்களா விரிகுடா கடல் பகுதியில் மணித்திய அழுத்தத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத காற்று வீசக்கூடும் எனவும், குறைத்து கடற்பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு வேளையில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதன்படி மேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 3472 குடும்பங்களைச் சேர்ந்த 12858 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்று காலநிலையால் மன்னார் மாவட்டத்திலேயே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி மன்னார் மாவட்டத்தில் 7223 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் சந்தியிலிருந்து எழுதுமட்டுவால் செல்கின்ற வீதியில் உள்ள பிரதான பாலத்தை புதிதாக புனரமைக்கும் பணியை வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் நேற்றைய தினம் பிற்பகல் ஆரம்பித்து வைத்தார். அண்மைய வருடங்களில் பல தடவைகள் நிதி ஒதுக்கப்பட்ட போதும் வன ஜீவராஜிகள் திணைகளும் அது தனது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்று கூறி சுமார் 3 வருடங்களாக குறைத்து பாலத்தை புனரமைக்கும் பணியை நிறுத்தி வைத்திருந்தது. இவ்வீதியை பயன்படுத்த முடியாமை காரணமாக 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எழுதுமட்டுவாள் சந்திக்கு செல்வதற்கு மருதங்கேணி புதுக்காடு ஊடாக 40 கிலோமீட்டர் தூரம் சுற்றி மக்கள் பயணித்துக் கொண்டிருந்தனர். இவ்வாறாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் கு பிரபாகரமூர்த்தி மற்றும் நாகர்கோவில் மக்கள் மேற்கொண்டு தொடர் அழுத்தங்கள் முயற்சிகளால் குறித்த பாலத்தை புனரமைப்பதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் இணங்கியது. இந்த நிலையிலேயே வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் கு பிரபாகரமூர்த்தியின் ஏற்பாட்டில் வடமாகாண ஆளுநர் வேதநாயகத்தால் பாலத்துக்கான புனரமைப்பு பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் கு பிரபாகரமூர்த்தி, பகுதி கிராம சேவையாளர், துறைசார் அதிகாரிகள், பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், துறைசார் பொறியியலாளர்கள், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மேற்படி ஆணைக்குழுவின் பொருத்தமான முன்மொழிவை பரிசீலித்து ஒப்புதல் அளித்த பின்னர் மின்கட்டண குறைப்பு சதவீதம் அறிவிக்கப்படும் என்று சபை குறிப்பிட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சபை சமர்ப்பித்துள்ள 3வது சந்தர்ப்பமும் இதுவாகும். இதேவேளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் வெற்றிடங்களுக்கு புதிய உறுப்பினர்களை நியமிப்பது ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்படும் என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு விசுவமடு மகா வித்தியாலயத்தில் மாணவர்கள் இரு குழுக்களாக மோதுண்டதில் ஒருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, முல்லைத்தீவு விசுவமடு வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களிடையே கருத்து வேறுபாடு முற்றியதில் இரு குழுக்களிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. குறித்த மோதலில் ஒரு மாணவனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு விசுவமடு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசாரால் ஒரு மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நாளைய தினம் முதல் தபால் மூலம் விநியோகிக்கப்பட்டு எதிர்வரும் நவம்பர் 7ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தல் எதிர்வரும் நவம்பர் 14ஆம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்கெடுப்புக்கான சகல பணிகளையும் தேர்தல்கள் ஆணைக்குழு நிறைவு செய்துள்ளது. இதற்கமைய இம்முறை அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சி சார்பில் 5464 வேட்பாளர்கள், சுயேட்சை குழுக்கள் சார்பில் 3357 வேட்பாளர்கள் அடிப்படையில் 8821 பேர் போட்டியிடுகின்றனர். இவ்வாறாக தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்றைய தினம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் வாக்காளர் அட்டை நாளைய தினம் முதல் தபால் மூலம் விநியோகிக்கப்படுவதால் தபால் சேவையாளர்களின் சகல விடுமுறைகளும் பொது தேர்தல் நிறைவடையும் திகதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இம்முறை பொது தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கு 7,59,210 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்ற நிலையில் 21,160
60 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 738,050 அரச உத்தியோகஸ்தர்கள் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ளனர். தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் 30 திகதி நடைபெறவுள்ளதுடன் நவம்பர் 1 மற்றும் 4 திகதிகளிலும் நடைபெறவுள்ளது. இத்தினங்களில் வாக்களிக்காதவர்கள் நவம்பர் மாதம் 7 மற்றும் 8 திகதிகளில் வாக்களிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒருவர் தனது சொந்த போலி தீர்ப்பாயத்தில் நீதிபதியாக செயற்பட்டு 2019 முதல் குஜராத் காந்திநகர் பகுதியில் நிலப்பிணக்குகளில் தீர்ப்புகளை வழங்கிய ஒரு மோசடியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மோரிஸ் சாமுவேல் கிறிஸ்டியன் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவராவார். ஒரு முறையான நீதிமன்றம் செயற்படுவதாக நம்ப வைத்து அவர் பலரை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இந்த விரிவான தந்திரத்தின் பின்னணியில் உள்ள மூளையாக செயற்பட்ட கிறிஸ்டியன் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஆதரவாக தீர்ப்புகளை வழங்குவதற்காக தனது அலுவலகத்தையே நீதிமன்றமாக பயன்படுத்தி வந்துள்ளார். உண்மையான நீதிமன்ற அறையை நினைவூட்டும் இந்த போலியான நீதிமன்றம் பல ஆண்டுகளாக கண்டறியப்படாமல் செயற்பட்டு வந்துள்ளமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடி போர் நிறுத்தத்தின் மூலம் காசா எல்லைகளில் அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் எனவும் நிபந்தனைகள் இன்றி பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் மனிதாபிமான உதவிகளை திறம்பட வழங்க வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் அவையின் செயலாளர் நாயகம் அந்தோனியோ குட்டரெஸ் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு வலியுறுத்தினார். எல்லைகளை கடந்து அமைதி தேவையென பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களிடம் ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரெஸ் வலியுறுத்தினார். காசாவில் மாத்திரமல்லாமல் லெபனானிலும் உக்ரைனிலும் அமைதி திரும்ப வேண்டும். பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 1701 லெபனானில் அமல்படுத்துவதை நோக்கி நாம் நகர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இம்மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உட்பட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர். 2024 வளர்ந்து வரும் வீரர்களுக்கான ஆசிய கிண்ண 20-20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்திய ஏ அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் ஏ அணி தகுதி பெற்றுள்ளது. இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆப்கானிஸ்தான் ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 206 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஆப்கானிஸ்தான் ஏ அணி சார்பில் ஜிபைத் அக்பரை அதிகபட்சமாக 83 ஓட்டங்களையும் செதிகுல்லா ஹெடல் 64 ஓட்டம் பெற்றுக் கொண்டனர். அதன்படி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 186 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இந்திய அணி சார்பில் ரமன்தீப் சிங் 64 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டார். அதன்படி 20 ஓட்டங்களால் வெற்றி பெற்று ஆப்கானிஸ்தான் ஏ அணி 2024 வளர்ந்து வரும் வீரர்களுக்கான ஆசிய கிண்ண 20-20 கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. நாளைய தினம் இடம்பெறவுள்ள இறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி மற்றும் இலங்கை ஏ அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.